கூட்டணியில் இருந்தால் எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும். ஒரு கட்சி இருந்து அந்த கட்சியின் மூலமாக தான் நாங்கள் வெற்றி பெற்றோம், நாங்கள் இல்லாமல் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று சொல்வது என்பது ஒரு கூட்டு புரிந்துணர்வு முயற்சியினுடைய பின்னடைவாக நான் பார்க்க முடியும். ஆகவே ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு கூட்டணியில் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு செய்து இந்த வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகவே விடுதலை சிறுத்தைகளுடைய வெற்றியிலும் இடதுசாரிகளுடைய பங்கு இருக்கு, திமுகவுடைய வெற்றியில் விடுதலை சிறுத்தைகளுடைய பங்கு இருக்கு, இடதுசாரிகளுடைய பங்கு இருக்கு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு இருக்கு, காங்கிரசினுடைய பங்கு இருக்கு. ஆகவே அந்தந்த கட்சிகளுடைய வாக்குகள் அடிப்படையில் அவருடைய பங்களிப்பை நாங்கள் மதிக்கின்றோம். ஆகவே இந்த வெற்றி என்பது எல்லோரும் சேர்ந்து எடுத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். இல்லை, அதாவது நான் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும், எங்களுடைய தலைவர் அவர்கள் முதல்வர் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த கருத்து என்பது அவரிடம் தான் நாம் கேட்கணும். இல்லை, அது எங்களுக்கு ஏற்புடையதல்ல. ஒரு தனி, அதாவது விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தனிநபரை விமர்சிப்பதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணியில் தான் தொடர்கிறோம். இதை எங்களுடைய தலைவர் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இதற்கு மேல் இந்த விவாதத்தை நாங்கள் தொடர விரும்பவில்லை. இல்லை, அது வந்து ஏற்புடையதல்லன்னு சொல்கிறோம். இல்ல, அதாவது வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க, அந்த கருத்து வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் முழுமை பெற்ற பிறகு அதை சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கருத்து வந்து கட்சியினுடைய கோட்பாடு நிலைப்பாடு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கூடுதலாக சொல்கின்ற கருத்து வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.